தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் பண்ணைக்காரன் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிதிஷ். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடுமலைப்பேட்டை பக்கத்துல குப்பம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல நண்பர் திரு ராமநாதன் அவர்களோட பண்ணைக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது வந்து தென் மாவட்டங்களோட சிறப்பு வாய்ந்த இந்த சிறுவிடை கோழிகளை இங்க நம்ம கோயம்புத்தூர் மண்ணில் எடுத்துட்டு வந்து ரொம்ப சிறப்பா வளர்த்திட்டு இருக்காருங்க. சிறுசா ஆரம்பிச்ச பண்ணை இன்னைக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில பெரிய பண்ணையா உருவாக்கி இருக்கிறாரு. அதுக்கு அவருடைய கடும் முயற்சி தாங்க காரணம். அவரை இன்னைக்கு சந்திச்சு இந்த கோழி வளர்ப்புல இருக்கிற நன்மைகள் தீமைகள் அவரோட ஆலோசனைகள் அறிவுரைகள் இது எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி வீடியோக்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சார் வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சரிங்க சார். சார், இப்போ உங்க பண்ணைக்குள்ள வந்த உடனே, அதாவது நம்ம தோட்டத்தை சுத்தி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. என்ன அப்படின்னா, ஒரு இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, கோழிகள் தனியா பண்ணிட்டு இருக்கீங்க, நாட்டு இன நாய்கள் தனியா பண்ணிட்டு இருக்கீங்க, அது போக நம்மகிட்ட மாடுகள் இருக்கு. ரொம்ப சிறப்பா ஒரு பண்ணையை வந்து நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. அதுக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆனா நம்மளோட பேரு, நம்ம பண்ணை அமைஞ்சிருக்க இடத்த பத்தி கொஞ்சம் வியூவர்ஸ்க்காக சொல்லுங்க. என் பேர் ராமநாதனுங்க. நான் வந்து இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கிறது வந்து உடுமலைப்பேட்டை தாலுக்காக்குள்ள குப்பம்பாளையம்ங்கிற கிராமம். இப்போ பக்கத்தில் இருக்க பெரிய ஊர்னா பெரியப்பட்டின்னு சொல்லலாம். இந்த தோட்டம் வந்து ஒரு 4.75 ஏக்கர் வருங்க. சரி, இப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு விவசாயத்தை சார்ந்த ஒரு நபராக எனக்கு தெரியல, உண்மை தானே? நீங்கள் என்ன ஃபீல்டில் இருக்கிறீங்க பிரதர்? நான் இப்போ வந்து ஃபுல்லாக ஃபார்மிங்கில் இருக்கேன். பட் இது 2018க்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு இருந்தேங்க. சரிங்க. வெளிநாடுகளில்? ஆமாங்க, ஒக்லஹோமாவில், அமெரிக்காவில் ஒக்லஹோமா ஸ்டேட்ல ஒரு 5 வருஷம். சரி. லூசியானா ஸ்டேட்ல ஒரு 3 வருஷம். அப்புறம் 2 வருஷம் அங்க படிச்சேன் வரேங்க. ஓ, அங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் விவசாயம் வந்து ஒரு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய, அதே சமயம் மன அமைதியோட பார்க்கக்கூடிய ஒரு தொழிலா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு தான் நான் அது பண்றதுக்கு வந்திருக்கேன். இதுக்கே உங்களை வந்து பெரிய ஒரு வார்த்தையில வந்து நம்ம வந்து வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்றைய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா சார், படிச்சு முடிச்சுட்டு நம்ம வெளிநாடுகள்ல ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நம்ம அங்க போய் கை நிறைய சம்பாதிக்கணும், நம்ம ஃபேமிலியை வந்து செக்யூர்டா பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல அங்கேயே படிச்சுட்டு அங்கேயே வேலையிலயும் இருந்து நீங்க அதை விட்டுட்டு வந்து ஒரு இயற்கை விவசாயம், விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலுக்கு வந்திருக்கிறது உண்மையாலுமே பெருமைப்படக்கூடிய விஷயம் சார். வாழ்த்துக்கள் சார். சார், இப்போ நம்ம கோழிகள் அப்படின்னு எடுத்துக்குவோம். நம்ம இருக்கிறது வந்து கொங்கு மண்டலம், அதாவது கொங்கு ரீஜியனை சேர்ந்த இந்த பொள்ளாச்சி, இந்த உடுமலைப்பேட்டை, கோயம்புத்தூர், இந்த சரௌண்டிங்ல இருக்கிறோம். இந்த சரௌண்டிங்ல பொதுவாகவே வந்து கோழிகள் அப்படின்னாவே பெருவிடை கோழிகளை மட்டும்தான் சொல்லுவாங்க. எல்லாருமே பெருவிடைதான் வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த சிறுவிடை கோழிகள் அப்படிங்கிறது ஏதோ 1-2 இருக்கலாமே தவிர பண்ணை முறையில வச்சு யாருமே பண்றாங்க. முதல் முறையா கேள்விப்படுறேன், நீங்க வந்து சிறுவிடைகள் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு, அதுக்கான காரணம் எப்படி, என்னங்க, அதுல எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது? காரணம் வந்துங்க, முதல்ல சிறுவிடை அந்த இனமே வந்து இறைச்சிக்காகவே வந்து பாரம்பரியமா வளர்த்தப்பட்ட ஒரு பறவைங்க. கண்டிப்பா பெருவிடையை விட அது வந்து இறைச்சி இன்னும் சுவையாகவும் சத்தாவும் இருக்குங்கிற விஷயம். இந்த சிறுவடை வந்து இந்த ஊர்ல நான் ஏன் போடணும்னு நினைச்சேன் அப்படின்னு பார்த்தா, இங்க வந்து வெயில் ரொம்ப அதிகங்க, காத்து அடிக்கும், மழை ரொம்ப கம்மி தான். கண்டிப்பா இதுல பெருவடை வளர்த்தலாம், நிழல் இருந்தா வளர்த்தலாம் ஓரளவுக்கு. ஆனா சிறுவடைக்கு இந்த வெயில் தாங்குற சக்தி கொஞ்சம் அதிகங்க, மழை கம்மியா இருக்க ஏரியால கொஞ்சம் நல்லா வரும். சரி, அது ஒரு காரணம். இன்னொன்னு வந்து சிறுவடையில பொறுப்பு திறன் அதிகமா இருக்கு, முட்டை போடுறது அதிகமா இருக்குங்கிறதுனால கண்டிப்பா நம்ம வந்து ஒரு குறைந்த எண்ணிக்கையில கோழிகளை வச்சு வச்சிருந்தா கூட இறைச்சி வந்து ஓரளவுக்கு நம்ம குடுத்துட்டே இருக்கலாங்க. கண்டிப்பா இறைச்சியும் முட்டையும் வந்து நம்ம குடுத்துட்டே இருக்கோம், தொடர்ந்து குடுத்துக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து குடுக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து இப்ப பெருவடைக்கு நீங்க ஒரு ஒரு கோழி மெயின்டைன் பண்றதுக்கு ஆகிற செலவுல நீங்க 3 சிறுவடை வளர்த்தலாம். பெருவடை அப்படிங்கும் போது அது சைஸ்ல பெருசு, அதோட உணவு முறையும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கண்டிப்பாங்க. சிறுவடைங்கும் போது கொஞ்சம் சைஸ்ல சின்னதா இருக்கும் போது அதோட உணவு பழக்கமும் கொஞ்சம் கம்மியா இருக்குதான். கண்டிப்பா பிரதர். இப்போ எத்தனை கோழிகள் நம்ம பண்ணையில இருக்கீங்க? எத்தனை கோழிகள்ல நம்ம பண்ணையை ஸ்டார்ட் பண்ணீங்க? பண்ண ஸ்டார்ட் பண்ணது 7 உருப்படியில தானுங்க, வெறும் 7 கோழி. ஏன் அப்படி பண்ணோம்னா,
உங்களை மாதிரி நல்ல ஒரு யூடியூப் சேனல்ஸ் இந்த விவசாயம் சம்பந்தம் கவர் பண்றவங்கல நிறைய பேருடைய பேட்டி எல்லாம் நம்ம பார்ப்போம். ஓ சரி. ஏன்னா வந்து மிச்சவங்களோட அனுபவத்துல நம்ம நிறைய பாடம் கத்துக்கலாம். கண்டிப்பா. அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம், எடுத்தோன்னு 100 குஞ்சு 150 குஞ்சு எல்லாம் வாங்காதீங்க. சரி. உங்களுக்கு கோழி வளர்ப்புல அனுபவம் இல்லீனா சரி, ஏன்னா வாங்கினீங்கன்னா நோயின்னு வந்துச்சுன்னா உங்களை காப்பாத்த தெரியாது, மொத்தமும் வாஷ் அவுட் ஆயிரும். கண்டிப்பா. இதை எல்லாரும் சொன்னதுங்க. கண்டிப்பா. நம்ம கோழி வளர்ப்பு அனுபவமே கிடையாது. கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஒரு 5-6 உருப்படி நான் 10 உருப்படி தேடினேன். சரி. பட் இங்க லோக்கல்ல எனக்கு கிடைச்சது 5-6 உருப்படி தான் கிடைச்சது. கிடைச்சது. அதை மட்டும் வச்சு ஒரு வருஷம் வளர்த்தினேன். ஏழு கோழின்னா ஒரு 4 கோழி 3 சேவல் ஒரு வருஷம் வந்து பயிற்சி அந்த ஒரு வருஷத்துல அந்த கோழிகளுக்கு அம்மா வந்துச்சு. சரிங்க. அப்பதான் அந்த கோழியை முத முதல்ல என் வாழ்க்கையில கோழிகளை புடிச்சு வாய திறந்து மருந்து போடுறதுல இருந்து எல்லாம் பழகிக்கிட்டீங்க. ஆமாங்க. அப்ப அதெல்லாம் கத்துக்கிட்டு அடுத்து நான் என்ன பண்ணேன், அந்த 7 கோழிகள் வந்து அம்மா வந்ததுனால சரி அதுங்கள வந்து இந்த வெயிட் போடுறது கொஞ்சம் திறன் வந்து குறைஞ்சு போச்சு அதுக்கு. ஓகே. அம்மா கியூர் ஆனாலுமே சரி இறப்பையில எல்லாம் புண்ணு அந்த வைரஸோட தாக்கம் இருந்து அதே மாதிரி சாப்பாடும் அடைச்சிக்கிட்டே இருந்தது. சரி சரி. அதனால அதுங்க வளர்ச்சி இல்ல. முட்டை வைக்கும் போதும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முட்டை வைக்கிறது, முட்டை பொறிக்காம எல்லாம் இருந்துச்சு. ஓகே. ஒரு சிறுவடையே பொறிக்காம இருக்குங்கிறது ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் பார்த்தா இதுதான் பிரச்சனை தெரிஞ்சது. அதுக்கப்புறம் சரி இனி அடுத்த லெவலுக்கு போவோம்ட்டு தான். சரி. இது வளர்ற ஏரியா வடலூர் அரியலூர் அங்கெல்லாம் இருக்கு. நான் வடலூர்ல ஒருத்தருக்கிட்ட 20 உருப்படியா எடுத்துட்டு வந்தேன். ஓ, தென் மாவட்டங்கள்ல இருந்து அங்கிருந்து அப்படியே வந்து நீங்க எடுத்துட்டு வந்தீங்க. சரி சரி சரி. எடுத்துட்டு வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எவ்வளவு இருக்குன்னா 80 உருப்படி இருக்கு. இப்ப நம்ம கிட்ட 80 உருப்படி இருக்கு. இதுவே ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கைன்னு நினைக்கிறீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா வந்து இந்த நாட்டுக்கோழிகளை இயற்கை முறையில வளர்த்தும் போது அதிக எண்ணிக்கையில வளர்த்துறதுங்கிறது நிறைய இடர்பாடுகள் இருக்கு. ஏன்னா இப்ப வந்து ஃபென்சிங் சரியா இல்ல அப்படின்னா நாய் காகம் அப்புறம் இந்த வரிச்சாளி அப்புறம் பெருக்கான் கீரி அந்த தொந்தரவு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எண்ணிக்கை அதிகமாக இந்த நோய்களோட எண்ணிக்கை அந்த தொற்று வியாதிகள் வந்து அதிகமாயிட்டு இருக்கும். அது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது 80 கோழிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையா தான் எனக்கு தெரியுது. அதுவும் நம்ம ஊர்ல இல்லாத ஒரு சிறுவிடைய தென் மாவட்டங்களோட சிறப்பு வாய்ந்த சிறுவிடையை கொண்டு வந்து நம்ம ஊர்ல வச்சிருக்கீங்க. சரி பிரதர், இப்ப அந்த 7 கோழியிலிருந்து நீங்க உருவாக்கி இன்னைக்கு ஒரு 80 கோழி உருவாக்கி இருக்கீங்க. என்னென்ன இடர்பாடுகள் நீங்க சந்திச்சிருக்கீங்க? இப்ப பாத்தீங்கன்னா முத முதல்ல நம்ம ஷெட் அமைக்கிறப்ப ஷெட் வந்து ஷீட் மெட்டலு இது கிரில் எல்லாம் வச்சு பண்ணும்போது அங்கங்க சின்ன சின்ன கேப் இருந்துச்சு. சரி. அது நமக்கு தெரியல. அவங்க கட்டும் போது கேப் விட்டுருந்தாங்க. சின்ன கேப் விட்டுருந்தாங்க. அந்த கேப்ல நீங்க சொன்ன மாதிரி பெருச்சாளி எலிகள் வந்து சரி கோழி குஞ்சுகளை கடிச்சது. கண்டிப்பா. அது முக்கியமான பிரச்சனையான மெயின் பிரச்சனையே அதை ஃபேஸ் அது பண்ண. சரி. அது கண்டுபிடிச்சு அடுத்த நோடி அதெல்லாம் அடைச்சிட்டோம். அதுக்கப்புறம் இது மேயற ஏரியாவையும் வந்து இது பறக்கக்கூடிய தன்மை இருக்கனால முதல்ல வந்து ஒரு கவ ஷெட்டுக்குள்ள மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் தானே இருக்குன்ட்டு வச்சுட்டு இருந்தேன். சரி. அப்புறம் இது நடந்ததுக்கு அப்புறம் சரி மேய விட போறோம், அதையும் ஸ்ட்ராங்கா கட்டிடுவோம்ன்ட்டு ஃபுல்லா கீழே 2 லேயருக்கு ஹாலோ பிளாக் வச்சு அதுக்கு மேல வந்து போஸ்ட் நிறுத்தி டைமண்ட் போட்டு அதுக்கு மேல ஃபிஷ் நெட் போட்டு கவர் பண்ணிட்டோம். நல்லாவே தெரியுது. மேல ஃபுல்லாவே ஃபிஷ் நெட் போட்டு பக்கா ஒரு பாதுகாப்பு மெத்தட் பண்ணிருக்கீங்க. சரி. அது பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை முடிஞ்சு. சரி சரி. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற என்னன்னா, அரியலூர்ல இருந்துட்டு இங்க வரும்போது அந்த மண்ணு கிளைமேட் மாற்றம் இருக்கறனால இந்த கோழிகளுக்கு இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா தான் இருந்தது. கம்மியா இருந்தது. கம்மி தான். அப்ப என்னன்னா அதுங்க இங்க வந்த உடனே இங்க நான் எடுத்துட்டு வந்து ஒரு 4-5 மாசம் கழிச்சு இங்க அக்டோபர்ல மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஓகே. இங்க வந்து இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த டயத்துல பெய்யுற மழை தான் அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கும். கண்டிப்பா. பொதுவா கொங்கு மண்டலம்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் நிறையன்னு சொல்லுவாங்க. இங்க நார்த் ஈஸ்ட் தான் அதிகமா இருக்கும். அப்ப இந்த அக்டோபர் மாசம் பூரா மழை பெஞ்சது நவம்பர் பாதி வரைக்கும். சரி. நவம்பர் பாதியில இருந்து டிசம்பர் ஜனவரி வரைக்கும் சரியான குளிர், காலையில பனி. சோ இது வந்து இந்த கோழிகளுக்கு அவ்வளவு பனி வந்து இதுக்கு பழக்கம் இல்லாதது. இல்ல, பொதுவாவே வந்து கோழிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த மழைக்காலம் குளிர்காலம் வந்து ஒரு சவாலான ஒரு காலமா இருக்கும். அதுல இந்த கோழிகளுக்கு ரொம்ப சவால். ரொம்ப சவால். அப்ப என்னன்னா சளி வந்துருது. இப்ப பெருவடைக்கெல்லாம் சளி வந்துச்சுன்னா நமக்கு அந்த சிம்டம் தெரிஞ்சு மருந்து குடுக்கறதுக்கு ஒரு டைம் கொடுத்து ஒரு 3-4 நாளாவது தாக்கு பிடிச்சிருக்கும். சரி. இதுக்கு வந்துச்சுன்னா 2 நாள்ல போயிருது. என்ன பண்ணோம்னா அந்த கோழிகளை கீழே வாட்ச் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அந்த கோழிகள் வந்து
இறை எடுக்கிறது சரிங்க, அந்த தண்ணி குடிக்கிறதுல எல்லாம் வந்து ஒரு ஆர்வம் காமிக்காம இருக்கிறப்ப டக்குன்னு பார்த்து ரெடி பண்ணா சரி பண்ணிடலாங்க. இன்னொன்னு ஷெட்டுக்குள்ள ஹீட்டர் போட்டேன். கரெக்ட், அருமையான ஒரு ஐடியா. நான் அதை பார்த்தேன். என்னன்னா அந்த ஹீட்டர் செட்டப் வந்து உங்களுக்கு குளிர்காலத்துல கட்டாயமா தேவைப்படும். இது நிறைய பண்ணையாளர்களுக்கு புரியறது இல்லைங்க. இல்லைங்க, அப்படி இல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பிரதர், கோழி தானே அது சாண தானா வந்து அப்படி மரங்கள்ல அடைஞ்சு பழக்கப்பட்டது தானே, அதுக்கு எதுக்கு ஹீட்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதை நம்ம கொடுக்கறது சரியான ஒரு மெத்தட். கண்டிப்பா கொடுக்கணும். அதுவும் பாத்தீங்கன்னா நாங்க நைட்டு 8 மணிக்கு போட்டு காலையில 8 மணி வரைக்கும் ஓட்டுவோம். ஓ, அவ்வளவு நேரம் நீங்க கொடுக்குறீங்க அதுங்களுக்கான? சிறுவடைக்கு மட்டும். இப்ப பெருவடைனா அது தேவையில்லைங்க. பெருவடை குளிர் தாங்குது, குளிர் தாங்குது, வெய்ய காலத்துல அது கஷ்டப்படுது. சிறுவடை அப்படி ஆப்போசிட்டா இருக்கு. சோ அது ரெண்டாவது பிரச்சனைங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துல பிராய்லர் பண்ணையெல்லாம் நிறைய இருக்கு. சரிங்க, அதனால வந்து நம்ம ஆர்டிகேவி எல்லாம் கரெக்டா போட்டுருவோம். ஓகே ஓகே, அது அந்த பிரச்சனை எதுவும் வந்தது இல்ல. ஒரே ஒரு சேவல் மட்டும் தான் வெள்ளக்கழிச்சலுக்கு இறந்துருக்கு. ஒரு சேவல், ஒரு சேவல் இத்தனை வருஷத்துல, இத்தனை உருப்படிகள், இத்தனை உருப்படிகள், ஒரே ஒரு சேவல், ஒரு சேவல். சரி, மிச்சதெல்லாம் மேக்சிமம் எதுன்னா அந்த அம்மை நோய், சரி, அதுக்கப்புறம் சளி. சளி சளிக்கு தீர்வு பார்த்துட்டு அது போக இப்ப நான் இன்னும் கொஞ்சம் விழிப்பாய் என்ன பண்ணிட்டேன், சின்ன வெங்காயம் கொஞ்சம் விவசாயம் போட்டிருக்கோம். ஓகே, அது கூட வந்து கற்பூரவல்லி கொஞ்சம் செடி வளர்த்துறோம். இது எல்லாத்தையும் வந்து இப்ப என்ன பிளான்னா, மழைக்காலத்துல ரெகுலரா ஃபுட்டு போடும்போது சின்ன வெங்காயத்தையும் கற்பூரவல்லியும் கட் பண்ணி துண்டு துண்டா கட் பண்ணி போடணும். தண்ணியில ஜீரகம் அரைச்சு போடுறது, துளசி அரைச்சு போடுறது, சரி, இதெல்லாம் கொஞ்சம் பண்ணணும். அருமையா, அருமையா. ஒரு நாட்டு மருத்துவத்தையும் வந்து நீங்க கையில எடுத்துக்கிட்டீங்க. சப்ளிமெண்ட் தான், சப்ளிமெண்டா எடுத்துக்கிட்டீங்க. சரி, வராம தடுக்கிறதுக்கு. சரி சரி, இது போக வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சப்ளிமெண்ட்ல வந்து நம்ம கம்பெனி சப்ளிமெண்ட் போவானு. ஆமா, ஜென்ரலா ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா சப்ளிமெண்ட் வந்து கெமிக்கல் கிடையாதுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. எது கெமிக்கல்னா நம்ம கொடுக்குற ஆன்டிபயோட்டிக் மருந்து தான் கெமிக்கல். அப்ப மருந்து குடுக்கற சூழ்நிலைக்கு வராம இருக்கிறதுக்கு தேவைப்படுற சப்ளிமெண்ட்ஸ் குடுக்கலாம் அப்படிங்கறது என்னோட. ஆமா, அதனால நான் என்ன பண்றேன், சப்ளிமெண்ட்ஸ்ல வந்து இந்த இம்யூனிட்டி பூஸ்டிங் சப்ளிமெண்ட் இருக்குங்க. சரிங்க, அது வந்து என்னன்னா கோழிகளுடைய நோயில இருந்து சீக்கிரம் ரெக்கவர். டானிக்கா குடுக்கறது இல்லீங்களா? இல்ல, பவுடர் மாதிரி இருக்கு, தண்ணியில பவுடர் மாதிரி தண்ணியில கரைச்சு குடுக்கறது. ஓகே ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா பிராய்லர் கோழிக்கு இருக்கிறது வந்து இருக்கிறதே நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படி யூஸ் பண்ணலாம்னா, பிராய்லர் கோழி அடைச்சி வச்சு வளர்த்தும் போது நிறைய நோய் தாக்க வருங்க. கண்டிப்பா, அதுக்கே அவ்வளவு இம்யூனிட்டி அந்த மருந்து குடுக்குதுன்னா, அதுல ஒரு துளி நமக்கு இது கொடுத்தோம்னா சிறுவடைக்கு பிரச்சனை இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை. சரி, அதனால அது இப்ப ஆரம்பிச்சிருக்கேன். அதனோட எஃபெக்டிவ்னஸ் இனிமே தான் தெரியுங்க. சரிங்க பிரதர். சோ அதானுங்க, அதெல்லாம் தான் கோழி வளர்ப்பும் போது இருக்கக்கூடிய அந்த இடர்பாடுகள், என்னென்ன பிரச்சனைகளை நீங்க சந்திச்சீங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்க எடுத்திருக்கீங்கிறத பத்தி சிறப்பா சொன்னீங்க. அது அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இந்த தீவனம், அதாவது வந்து பொதுவா பெருவடைகளுக்கு என்ன தீவனம் கொடுக்கணும் அப்படிங்கறத நான் உட்பட எல்லாருக்குமே தெரிஞ்சது. நிறைய யூடியூபர்ஸ் அதை பத்தி பேசியிருக்காங்க. பட் சிறுவிடைகளுக்கு சரியான உணவு அப்படின்னா என்னவா இருக்கும், அது நீங்க எப்படி கொடுக்குறீங்க, அதை எப்படி இந்த வியாபார நோக்கத்துல பார்க்கும்போது இது சேல்ஸ் ரேஷியோ எப்படி இருக்கும், மார்க்கெட்ல இதுக்கான டிமாண்ட் இருக்குமா, அதுதான் என்னோட சந்தேகம். அது இப்ப இந்த சிறுவிடை அப்படின்னு எடுத்துட்டா அதிக முட்டையிடும் தன்மை கொண்டது, அதிக குஞ்சு பொறிப்பு திறன் கொண்டதுன்னு சொல்லுவோம். ஏன்னா பெருவிடைனா 8-10 அவ்வளவுதான், அதிகபட்சம் அவ்வளவுதாங்க. இப்ப இந்த சிறுவிடை எத்தனை முட்டைகள் கிடைக்குதுங்க? இப்ப பிரதர், இப்ப நீங்க தென் மாவட்டத்துல இருந்து நண்பர் ஒருத்தர்கிட்ட இருந்து கோழிகள் வாங்கினதா சொன்னீங்க ஆரம்ப காலத்துல, என்ன ரேட்டுக்கு வாங்கியிருப்பீங்க, அங்க மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கு? நம்ம ஊர் ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, புதிதா ஒருத்தர் வந்து பண்ணை ஆரம்பிக்கணும், இல்ல ஒரு சிறுவிடையை எடுத்து வந்து நம்ம தென் மாவட்டத்தோட ஒரு சிறுவிடையை எடுத்து இங்க நம்ம ஊர்ல வந்து வளர்த்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, அதை வந்து நாளைக்கு ஒரு பெரிய பண்ணையா உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னவா இருக்கும்? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.